வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பப்பாளி கறி எப்படி பண்றதுன்னு பாப்போம். பப்பாளி காயை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு குருமா மெரியும் பண்ணலாம், இல்ல வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் போட்டு நார்மலா நம்ம வைக்கிற குழம்பு மெரியும் பண்ணலாம். நான் இங்க பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கடலப்பருப்பு யூஸ் பண்ணியும் இத பண்ணலாம். இத வந்து தண்ணியா வச்சீங்கன்னா ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியா வச்சீங்கன்னா கூட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். பப்பாயா கறி பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பப்பாளிய நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி கட் பண்றப்ப பப்பாளியில சீடு இருக்கும், அதெல்லாம் எடுத்துறணும். கட் பண்ணின பப்பாளிய ஒரு குக்கர்ல போட்டுக்கணும். அது கூடவே 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு. நீங்க பாசிப்பருப்புக்கு பதிலா கடலை பருப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கணும். அதுல காய் முழுகிற அளவுக்கு தண்ணிய ஊத்தி மிதமான சூடுல 2 விசிலுக்கு வேக விடணும். இத நீங்க சாப்பாட்டுக்கு கூட்டா யூஸ் பண்ண போறீங்கன்னா தண்ணியோட அளவை கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இத 1-2 நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 3 பச்சை மிளகாய், நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் வெங்காயம், 1/4 கப் தேங்காய் துருவல், 1 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 வத்தல், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சின்ன சின்னதா வெட்டின 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டு எல்லாத்தையுமே நல்லா புரிய விடணும். எல்லாமே நல்லா வதங்கியதும் வேக வச்ச பப்பாளிக்காய், அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மிதமான சூடுல வேக விடணும். இப்போ சுவையான பப்பாளி குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். அருமையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.